யார் யார் வைக்கத்தினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் நேயர்களே, இதழ் டிஎன்டிஆர் தொலைக்காட்சி வழங்கும் தன்னிலை அரசியல் நிகழ்ச்சியில் பிரான்ஸ் ஒருங்கிணைப்பு குழு கட்டமைப்பில் இருந்து இரண்டு பிரதிநிதிகள் நேற்றைய நேர்காணலில் வந்து தமது கருத்துக்களை சொன்னார்கள். அந்த நிகழ்ச்சியின் பகுதி இரண்டு தொடர்கிறது. ஆழமான காத்திரமான பல விடயங்களை தெளிவுபடுத்தும் மனம் திறந்த கருத்து பரிமாற்றமாய் இந்த கலந்துரையாடல் அமைந்திருக்கின்றது. தாயகத்தில் திருகோணமலையை பிறப்பிடமாகவும் யாழ் நல்லூர் பகுதியை வாழிடமாகவும் கொண்டு வாழ்ந்து வந்தவர் திரு பாலசுந்தரம் அவர்கள். வேகப்படகு உருவாக்கல் பகுதியில் டிசைனராக தொழில் ரீதியாக பணிபுரிந்து அமைதியான வாழ்வை வாழ்ந்து வந்தவரின் வாழ்க்கை பாதையை 1983 இலங்கை இனக்கலவரம் புரட்டி போட்டது. தனது வேலையை துறந்து நாட்டில் வாழ முடியாத இக்கட்டான சூழ்நிலைக்கு முகம் கொடுத்து அரசியல் சூழ்நிலைகள் அழுத்தம் கொடுக்க 1985 பிரான்ஸ் நாட்டுக்கு புலம்பெயர்ந்தார் திரு பாலசுந்தரம். மாறாத இனப்பற்றுடன் தமிழ் மீதும் தமிழர் மீதும் கொண்ட பாசத்தினால் அன்று தொட்டு இன்று வரை புலம்பெயர் தமிழர் சார் செயற்பாடுகளில் எல்லாம் முன்னின்று செயற்படும் ஒரு பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவில் இன்றைய நிர்வாக பொறுப்பாளராகவும் முனைப்புடன் தன் செயற்பாட்டினை தொடர்ந்து வருகின்றார். தொடர்ந்து திரு மேத்தா அவர்கள், வாழ்க்கையில் போராட்டத்தை ஒரு பகுதியாய் மேற்கொண்ட பலரை பார்த்ததுண்டு. ஆனால் தனது வாழ்வையே போராட்டத்துக்காய் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற இனியும் அர்ப்பணிக்கப் போகின்ற ஒரு ஆழமான தமிழ் நேசிப்பாளர், தாயகத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் ஒரு போராளியாய் தன்னை இணைத்துக் கொண்டு செயற்பட்டு வந்தவர். 1990 புலம்பெயர்ந்து இத்தாலி நாட்டுக்கு வந்து 2005 பிரான்சிற்கு இடம் மாறி இப்போது வாழ்ந்து வருகின்றார். பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பரப்புரை பொறுப்பாளராக அன்றிலிருந்து இன்று வரை தமிழும் தமிழருக்கான விடுதலையும் என்பதே தனது மூச்சாய் நினைத்து இன்னல்கள் பல கண்டும் சோர்ந்து விடாது உத்வேகத்துடன் பணியாற்றி வரும் ஒருவர். தமிழ் மக்களிடையே நன்கறியப்பட்ட போராளி இவர். இன்று நமது ஊடகத்தில் இருவரும் ஒன்றாய் பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்ற தமிழ் கட்டமைப்பின் அரசியல் பார்வையை தெளிவாய் தமது கருத்து பகிர்வுகள் மூலம் எடுத்தியம்பி நிற்கிறார்கள். விடுதலை போராட்டம் விரியமடைந்திருந்த பொழுது அதுக்கான வேலைகளும் கூட இருந்தது. அங்க கிடைக்கக்கூடிய வெற்றிகள், அங்க கிடைக்கக்கூடிய புதிய புதிய தகவல்கள் இந்த மக்களை எங்கள் பக்கம் இருந்தது. தமிழர்கள் என்றது வந்து இந்த இட்டுள்ளடியில கிண்டப்படுறது காரணமே இந்த ஈழ போராட்டம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த அரசு அமைப்பு 2/3 வாக்குகளோடு சிங்கள மக்களினுடைய வாக்குகளால் வந்த அந்த அரசாங்கம் நிச்சயமாக தமிழருக்கு ஒன்றும் செய்யாதன்ற இடத்துல இன்று தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டிய ஒரு சிந்தனை சக்திக்குள்ள எல்லாரும் வந்திருக்கிறோம் என்றது அது எங்களுடைய வெளிப்படையான உண்மையாக இருந்தது. ஏனென்றால் செயற்பாடுகளில் இருந்து, ஒவ்வொருத்தருடைய செயற்பாடுகளில் இருந்தும் உண்மையிலேயே ஒரு சரியான இலக்கை அடைய வேண்டும் என்றால் மிக பரந்த மனப்பான்மையும் விட்டுக் கொடுக்கும் தன்மையும் அந்த தலைமை இடத்தில் இருப்பவர்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். அது இருக்கும் போது மட்டும்தான் அந்த ஒருங்கிணைவு என்பது நிச்சயம். நீங்கள் இப்போது சொல்லுங்கள் திரு மேத்தா அவர்களே, தலைவர் தேசிய தலைவர் ஆயுத போராட்டம் தான் என்ற ஒரு கட்டத்தில் இருந்தார். பின்பு இல்லை, அரசியலுக்குள் சென்று அரசியல் ரீதியாக தீர்வு காணத்தான் வேண்டும் என்று அதற்கான அமைப்புகளை உருவாக்கி அதையும் செய்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நினைத்தார். அதை கூட உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து தோல்வி என்றே நாங்கள் உண்மையில் சொல்லலாம், அதை நாங்கள் நேரடியாக சொல்லலாம். அந்த சொல்தான் பொருத்தமாக இருக்கும். அவ்வளவு வளர்ச்சி கண்டுட்டு நாங்கள் வீழ்ச்சி அடைந்தது நமக்கு தோல்விதான். ஆனால் பிறகு அடுத்த கட்டம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த சர்வதேச அரசியல், சர்வதேச ரீதியான தீர்வு, சர்வதேச ரீதியான ஆதரவு கிடைத்து அதன் மூலம் தான் தீர்வு என்ற ஒரு நம்பிக்கை இயல்பாக மனத்தில் விதைக்கப்பட்டது. அது உண்மையில் சாத்தியமா? அது சாத்தியப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சர்வதேசம் அறியாமலா இத்தனையும் நடந்தது? அறியக்கூடியதாக நடந்த பிரச்சனைகளுக்கு திரும்ப சர்வதேசத்திடம் சென்று நாங்கள் தீர்வு கேட்பது சரியா? தேசிய தலைவர் அவர்கள் இந்த ஆயுத போராட்டத்தை எடுத்துறதுக்கு முதல் ஒரு அகிம்சை போராட்டம் தமிழம் தான், தமிழருக்கான ஒரே தீர்வு அவர்கள் சொன்னதுதான். பிறகு அது சாத்தியக்கூறு இல்லை, தீர்மானங்கள் எல்லாத்தையும் எல்லாம் கிழிச்சறியப்பட்டு அப்புறம் ஆயுத போராட்டத்துல வந்து திருப்ப இப்ப அரசியலும் ஆயுதமும் என்ற ரெண்டும் அந்த தியாகமும் என்ற அந்த உன்னதத்துக்குள்ளதான் வந்து நிக்குது.
இப்ப நீங்கள் கேட்டது மாதிரி சர்வதேசம் இதுக்கான ஒரு ஒத்துழைப்பு வழங்குமா அல்லது ஏற்றுக்கொள்ளுமான்றதுதான் எல்லாருடைய கேள்வியுமா இருக்கு. இப்ப நான் ஒன்று கேட்கிறேன், ஏனைய நாடுகளில் இந்த எத்தனை நாடுகள் விடுதலை அடைஞ்சிருக்கு? இப்ப பிரான்ஸ் கூட எல்லாம் போராடித்தான் சாத்துக்குள் அப்படி போராடி விடுதலை அடைஞ்சவர், பிரித்தானியாவில் போய் அவர் தஞ்சம் அடைஞ்சதும் பிறகு அதனொற்று பிறகு இந்த நாடு விடுதலை அடைஞ்ச வரலாறுகள் எல்லாம் இருக்கு. எத்தனையோ நாடுகள் விடுதலை அடைஞ்சிருக்குது, சர்வதேசத்தின் உதவியோட தான் அந்த நாடுகள் விடுதலை அடைஞ்சிருக்கு. ஏனென்றா அப்ப நாங்கள் இன்றைக்கு இலங்கை தீவிலையும் சரி இலங்கையில் இருக்கிற அரசையும் சரி அண்டைக்கு சுலநாய மையா இருந்த காலத்தில இருந்து ஒப்பந்தங்கள் எல்லாம் எத்தனையோ ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு கிழித்தறியப்பட்ட சம்பவங்களை வந்து நாங்கள் சொல்லிச்சு வரலாறா சொல்லி கொண்டு வரோம். அப்ப வாசிக்கிறோம் அந்த நேரம் இருந்தவர்கள் எல்லாம் இப்ப இல்ல, ஆனா வரலாறுகள் இருக்குது. ஆனா இன்றைக்கு கண் முன்னால தெரியுது, இன்றைக்கு 13வது திருத்த சட்டத்தை அழிக்க புதுசாக மைத்ரி வந்து 19வது திருத்த சட்டத்தை கொண்டு உருவாக்குற, அதை இல்லாம செய்யணும் கொண்டு 20வது ஆண்டுல வந்து நிக்கிற இப்ப இருக்கிற திருத்த சட்டத்தை கொண்டு பெரிய அதான் இல்ல, ஒட்டுமொத்த இலங்கையில ஒரே ஒரு இனம் ஒரே ஒரு மொழி என்றதான் கொண்டு வர போயிடும். அந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. மற்ற எத்தனை பேரும் குடும்ப கூட ஆட்சியில் இருக்கலாம் சரத்துகள் எல்லாம் நிறைய எல்லாமே சிங்கள தேசத்துக்கு சாதகமான சரத்துகள்லாம் அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய இடம் வந்து இப்ப ஒரு நீதிமன்றம் தாயகத்தில் இருக்கிற இலங்கை தீவில் இருக்கிற நீதிமன்றம் ஒரு தீர்வு தெரியலன்னு சொன்னா நாங்கள் மேல் நீதிமன்றத்துக்கு போறோம், அப்புறம் உயர் நீதிமன்றத்துக்கு போறோம். அதே போலத்தான் இன்றைக்கு எங்களோட பிரச்சனை அங்க வந்து தீர்க்கப்படாதுன்றது வந்து காலகாலமா சொல்லப்பட்டு எத்தனையோ தடவை சொல்லப்பட்டுட்டு எத்தனையோ ஒப்பந்தங்கள் அவையும் செய்து போட்டீங்க, நீங்கள் வராதீங்க போங்க நீங்க போற செய்யுங்க செய்யறன்னு சொல்லி சொல்லி. ஆனா இந்த புலம்பெயர்ந்த மண்ணில் இருக்கிற இந்த கட்டமைப்புகள் எடுத்த முன்னெடுப்புகள் அரசியல் போராட்டங்கள் எங்கெங்க போக முடியும் இத்தனை வருஷ காலங்கள்ல உருவாக்கப்பட்டது பல்வேறு துயரங்களுக்கு மத்தியிலும் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் மேற்கொண்ட ஒரு சிறிய படம் வச்சு காட்சிப்படுத்தல இருந்து பெரிய விஷயம் ஐநாக்கு போற அறிக்கை போடுற விஷயம் வரைக்கும் கஷ்டப்பட்ட வேலைகள் தான் இத்தனை போராட்டங்களை வருஷ கணக்குல நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் செய்திருக்கிறோம். அவை எல்லாமே இந்த சர்வதேசத்தின் கதவுகளை தட்டப்பட்டிருக்கு, இன்றைக்கு அது எட்டப்பட்டு இன்றைக்கு அவையிலே ஒரு விஷயத்துல இன்றைக்கு ஒரு கூட்டத்துல முதலாவதா வந்து இலங்கை பிரச்சனையை கதைக்கணும் என்று சொன்னால் இந்த புலம்பெயர்ந்த மண்ணில இருக்கிறதும் தாயத்து மண்ணில இருக்கிற மக்களுடைய அர்ப்பணிப்பும் புலம்பெயர்ந்த மண்ணில இருக்கிற இந்த கட்டமைப்புகளின் செயற்பாடுகளும் தான் அவையில சொல்ல வச்சிருக்கு. ஆகவே இது தொடங்கிட்டது, அதாவது சர்வதேசத்துல இந்த பிரச்சனையை பத்த வைக்கப்பட்டிருக்கு. அது அணைய விடாம செய்ய வேண்டிய பொறுப்பு அனைத்து கட்டமைப்புகளும் ஒற்றுமையா நின்று தங்களுடைய வேலைகளை பங்கிட்டு நான் என்ன வேலையை செய்யலாம் நீ என்ன வேலையை செய்யலாம் எது காத்திரமான வேலைகளை செய்யலாம். மொழி எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அரசியல் என்பது ஒரு முக்கியமான விஷயம். எங்களுடைய பிள்ளைகள் பல தரப்பிலேயே மிக திறமசாலிகளாக வளர்ந்து வருகிறோம். அவைகளுடைய அவையில் ஒழுங்கமைச்சு அவைகளுடைய விஷயங்களை நாங்கள் எடுத்து அதை சரியான பாதையில் இறக்க வேண்டிய கடமைப்பாடுகள் கட்டமைப்புகளுக்கும் இருக்கு. அப்ப அதை நாங்கள் செய்வோமாக இருந்தால் இந்த ஏனைய நாடுகளுக்கு எவ்வாறு இந்த சர்வதேச நாடுகள் உதவி செய்து அவற்றை பெற்றுக் கொடுத்ததுகளோ அதே இதைத்தான் எங்கள் நாங்களும் கேட்கிறோம். நீதி நியாயமா கேட்கிறோம், நாங்களும் மனுஷர்தான் அவையும் மனுஷர். தனிநாட்டு கொள்கையில் தான் இப்போதும் இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் இப்போது நீங்கள் நேரடியாக இதுக்கு பதிலை சொல்லுங்கள். ஒற்றையாட்சிக்குள் தீர்வா சமஷ்டியா தனிநாடா இதில் எது தமிழர்களுக்கு கிடைக்கும் என்ற உங்களுக்கு உங்கள் நம்பிக்கை? நான் புலம்பெயர்ந்த மண்ணில இருக்கிறபடியால் நான் எங்களை பிரிஞ்சு போறதான் நாங்கள் விரும்புகிறோம், அதுதான் தீர்வு அமையுது. ஏன்னா பிரிஞ்சு போனால் அதற்கான செய்ய வேண்டிய உதவிகளை செய்யலாம், எங்கட மக்களை வாழ வைக்கலாம். இது நாங்கள் சேர்ந்து இருக்கிறதால வந்து எங்கட மக்களை நிம்மதியா வாழ வைக்க முடியாம கிடக்குது, அது நிம்மதி இல்லாம இருக்குது. அப்ப தாயகத்துல இருக்கிற வந்து அதை சொன்னால் அவர்கள் வாழ மாட்டோம் வாழ முடியாது, அவைகள் வாழ முடியாது. ஆனா புலம்பெயர்ந்த மண்ணில இருக்கிற நாங்கள் அதை சொல்லலாம் உறுதியாக. நாங்கள் வடிவாச்சுக்கிட்டா மக்கள் எங்களோட நாடுண்டு எங்களுக்கு ஒரு தனி நாடுண்டு இருக்கும்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற எங்களுடைய அத்தனை வளங்களும் அங்கே போய் கொட்டி குவியும். அது ஒரு குட்டி சிங்க நாடு என்று சொல்லும் போது குறுக்கிடுகின்றேன், இலங்கை ஒரு சிறிய நாடு, மிகச்சிறிய நாடு. தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கே இருக்கின்ற ஒரு பெரிய பிரதேசம். ஒரு உலக நாட்டு ரீதியில் சர்வதேச தீர்வு என்பதனால் நான் இதை சொல்கின்றேன். இந்த சிங்களவர்கள் தம்மை ஒரு மனதால் அதை எப்படி சொல்வது சென்டிமெண்ட் டச் என்று சொல்வார்கள், அப்படி ஒரு டச் பண்றதுக்காக அவர்கள் எப்படி கேட்கிறார்கள் சொன்னால், நாங்கள் ஒரு சின்னஞ்சிறிய நாடு, ஒரு சின்னஞ்சிறிய இனம், ஒரே ஒரு மொழி, இந்த மொழி உலகத்தில் வேற எங்கும் இல்லை, நாங்கள்லாம் உலக பரப்பில் சிறிய சிறுபான்மையினர்.
அப்ப இந்த நாடு எங்களுக்குரியது. தமிழர்களுக்கு அங்க கொஞ்சம் தள்ளி போனால் தமிழ்நாடு இருக்கிறது, உலக நாடு இருக்கிறது, எத்தனையோ கோடி பேர் இருக்கிறார்கள், இது எங்களுடைய நாடுதான் என்ற மாதிரி ஒரு உண்மையில் அதை சர்வதேசத்தில் கொண்டு அதை அழுத்தமாக சொல்கிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்படியான சொல்லலாம் தானே, தமிழர்களுக்கு ஒரு நாடு இருக்குது, தமிழர்களுக்கு ஒரு சுயநிர்ணய உரிமை இருக்குது. ஏன் தமிழர்களுக்கு நாடு இந்த நாட்டில் இலங்கை இருக்குது, இவர்கள் சுயநிர்ணய உரிமை இருக்குன்றதை வந்து ஏற்றுக்கொள்ளட்டும். முதல் நாங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இது வந்து இன்றைக்கு வந்து சிங்கள அரசு வந்து தனக்கு சாதகமான சில சில விடயங்களை வந்து வேற வேற வடிவங்கள்ல கொடுக்குது. உண்மையில வந்து உலக நாடுகளை கொள்வதற்காக. ஆனால் உண்மையில வந்து ஆரம்பத்துல வந்து அங்க மூன்று நாடுகள் இருந்தது. தமிழ் பேசும் மக்கள் ஒரு பகுதியில வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் ஆண்டிருக்கிறார்கள், தங்களை தாங்களே ஆண்டிருக்கிறார்கள். அப்ப ஆங்கிலேயர் வந்த காலத்துல ஆங்கிலேயர் கூடி ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் அதை அப்படித்தான் வைத்திருந்தார். ஆனால் அவர்களுடைய நிர்வாகத்தன்மையை லேசாக்குறதுக்காக அந்த மூன்று நாடுகளையும் ஒன்றாக இணைத்து சிலோன் என்ற பெயர்ல வந்து அதை நிர்வாக ஆட்சியை காண்டித்தான் அதை ஏற்படுத்தினதே தவிர, இவர்கள் தனியே சிங்கள மொழி பேசின இவைக்கு வேற வழி இல்லை, இவைக்கு தானே இந்த நாடு முழுக்க கொடுக்க வேணும் என்று இன்றைக்கு இவர்கள் அதை முன்வைக்கிறார்கள். ஆனால் காலங்காலமாக நான் என்னுடைய பாட்டன் புட்டி அவர்களுடைய இதுல வந்து அங்க பிறந்து வளர்ந்து தவண்டு எழுப்பின அந்த இடத்தை நாங்கள் வந்து அவர் சிங்கள நாடு அமைக்க வேண்டும் என்று கொடுத்துட்டு போக வேண்டும் என்றது எந்த நியாயத்திலும் இந்த பதவியை எதிர்பார்த்துதான் கேட்டேன். ஒரு சாதாரண சிங்கள குடிமக எனது நண்பராக நம்பியாக இருக்கும் போது அவர்கள் நேரடியாக சொன்னார், உங்களுக்கு தான் தமிழ்நாடு இருக்கிறாங்க, போனா உலகம் முழுக்க நீங்க தமிழர் தான் இருக்கீங்க, நாங்கள் எங்க போறது, ஏன் எங்கள்கிட்ட வந்து நாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அப்ப இது பதிலா இருக்கும். இதுதான் காரணம், இதுதான் அந்த காரணம். அடுத்தது வந்து உலக நாடுகளுக்கு இந்த விடயங்கள் எல்லாம் தெரியும், தெரியாதன்னு இல்லை. ஆனால் உலக நாடுகளுடைய நகர்வு எப்படி இருக்கும் என்று சொன்னால், தங்களுடைய சுய தங்களுடைய நாடுகளுக்கு எந்தளவு தூரம் இந்த இதுக்குள்ள வந்து நாங்கள் இவர்களுக்கு தனி நாடு பிரிச்சு கொடுத்தால் லாபம் பெறும், இல்லை இவர்களை சேர்த்து வச்சு கொண்டு இப்படி பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தா லாபம் பெறும் என்பதைத்தான் அவர்கள் கணிக்கிறார்கள். அந்த கணிப்பின் ஊடாகத்தான் ஒரு தனி நாடு பிறக்கிறதும் சரி, ஒரு நாட்டை இன்னொரு நாட்டோடு இணைக்கிறதும் சரி, இந்த சர்வதேச வரலாற்றுல வந்து நடந்து கொண்டிருக்கு. அதாவது சர்வதேசத்தினுடைய நலன் கருதி அப்ப அந்த ரீதியா பாக்க எங்களுக்கு வந்து முதல் இருந்த நிலைமையிலையும் வந்து சமாதான பேச்சுவார்த்தைகள் நடக்கிற பொழுது பல வெளிநாட்டு பிரமுகர்கள் தமிழ் ஈழத்துல அந்த அரசோட போய் பேச்சுவார்த்தைகள் நடத்தினர். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில அவர்கள் தங்களுக்கு என்ன லாபம் இருக்கின்றதைத்தான் அங்க கேட்டவர்களே தவிர, அந்த லாபம் இருந்தா தான் அவர்கள் தமிழ் ஈழத்துக்கான அங்கீகாரத்திற்குள்ள அவர்கள் போவார்கள். இதுதான் இந்த உலக நியதி, இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கிலிருந்து நாங்களும் விலக்கி ஓட முடியாது. அதான் எங்களுடைய விடுதலை போராட்டம் அதுல அமைதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்ததுக்கும் அதுவும் ஒரு காரணம். அவ இந்த ரீதியாகத்தான் நாங்கள் அதை பார்க்கணும். அப்ப எந்த உலக நாடுகளுக்கு எப்ப ஆதாயம் பெறுகுதோ அப்ப எங்களுடைய விடுதலை போராட்டத்தை இந்த உலக நாடுகள் அங்கீகரிக்கவும் ஆதரிக்கவும் முன்வது. இன்றைய சூழல் இன்றைக்கு மூன்றில் ரெண்டு பங்கு பெரும்பான்மை வாக்குகள் பெற்று இன்றைக்கு சிங்கள அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. அந்த சிங்கள அரசாங்கத்தினுடைய சர்வதேச நடவடிக்கைகள் இன்றைக்கு சீனாவோடு சேர்ந்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு கட்டாயமும் சூழலும் அங்கே ஏற்பட்டிருக்குது. இந்த சூழல் தமிழர்களுக்கு சாதகமான ஒரு சூழல். அப்ப இந்த சூழலை வந்து நாங்கள் எப்படி எங்களுக்கு சாதகமாக, அதாவது தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு சாதகமாக பாவிக்க போகின்றோம் என்பது வந்து இந்த விடுதலை போராட்டத்துல பயணிச்சு கொண்டிருக்கிற எங்களுக்கு தான் அதனுடைய தெளிவு தெரிய வேண்டும். அந்த பொறுப்பும் இருக்குது. அப்ப இந்த சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அதுகள் வரும். அதுக்காக நாங்கள் தொடர்ச்சியான வேலை திட்டத்துக்குள்ள நாங்கள் இருக்க வேண்டும் என்றால், எவ்வளவு வெற்றி தோல்வி வந்தாலும் நாங்கள் இந்த தொடர்ச்சியான விடுதலை போராட்டத்துக்குள்ள நிக்க வேண்டும் என்றது ஒரு கட்டாயம். அப்பதான் அந்த நாடும் வந்து ஓ இவர்கள் நிக்கிறார்கள், இவர்களோட கலைப்பம் இவரோட சேர்ந்து செய்வோம் என்ற அந்த அந்த போக்குக்குள்ள வரும். மேலாண்ட எங்களுக்கு இன்றைக்கு ஒரு அரசு இல்லை. அப்ப இதுதான் இன்றைய உலக நியதி. அதனால நாங்கள் சர்வதேச திட்டத்தான்
மீண்டும் போய் சொல்றோம் என்று சொன்னால் இந்த சூழலை மையமா வச்சுட்டார். சரி, நீங்க இந்த சூழல் என்பது சர்வதேச தனக்கு சாதகமாகும் போது எங்கள் பிரச்சனையை எமக்கு சாதகமாகவும் திசை திருப்பும் என்று சொல்கிறீர்கள். அதற்கு ஒரு உதாரணமாக இப்போது நடக்கும் ஒருவரின் செயற்பாட்டை நான் கேட்கலாம், ஒரு கேள்வியாக என்று நினைக்கின்றேன். அதாவது எமது சமாதான பேச்சுவார்த்தைகளில் நேரடியாக பங்கு பெற்றவர் சொல்கிறேன் 11 வருடங்கள் ஆகின்றது. இந்த 11 வருடங்களாக அவரிடமிருந்து போராட்டம் முடிந்த பிறகு பெரிய ஆழமான ஆணித்தரமான கருத்துக்கள் எதுவுமே வரவில்லை. திடீரென்று ஏதோ நித்திரை கொண்ட எழுப்பியவர் போல சமீபத்தில் வந்து எங்களுடைய பிரச்சனைகளை திருப்பி எடுத்து பேசுகிறார். அதாவது நடேசன் அவர்கள் அவர்களது சரணாகதி அடைந்தவர்களுக்கு நடந்ததை பற்றி சொல்லுகிறார். புலிகள் செய்த தவறும் என்று சொல்லி அதையும் பற்றி பேசுகிறார். இதன் உள்நோக்கம் என்ன? இது எமது தீர்வு ஏதாவது ஒரு விடயத்தில் தாக்கம் செலுத்துமா? இருவரது கருத்தையும் நான் கேட்கிறேன். நான் சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னார், இன்றைக்கு சர்வதேசத்துக்கு வந்து எங்களுடைய பிரச்சனை பற்றி இதை இருக்கும் போது தான் நான் இதை சொல்லி கொண்டு வந்தேன். நான் எங்களை பற்றி கலைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நிற்கிறேன், எங்களை பாவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வரி. அதை நீங்க சீனாவின் இலங்கையின் உறவு அடிப்படையாக வச்சு சொல்றீங்க. சீனா உலக அந்த அந்த இலங்கையை சுற்றி இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் இருக்கக்கூடிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்திகளினுடைய தேவைகள் இருக்குது. அப்ப அந்த தேவைகளுக்கு ஊடாகத்தான் இதை நாங்கள் பார்க்கலாம்ட்டு என்னுடைய அபிப்பிராயம். அப்ப இன்றைக்கு வந்து அவைக்கான அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மைக்கான சில வேலைகள் வந்து இன்றைக்கு ஒவ்வொரு வளர்ந்த நாடுகள்லையும் அதாவது சர்வதேச நாடுகளில் வந்து அது கூர்மையடைய தொடங்கிட்டு அப்ப அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த 10 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு சொல்ல வந்து இப்பொழுது இந்த தளத்துக்கு வருகிறார். வந்து அவர் தன்னுடைய அறிக்கையை விடுறார். அந்த அறிக்கையில் இந்த ஊடகங்களை பொறுத்த மட்டும் ஊடகங்கள் விடுதலை புலிகள் பிழை விட்டார்கள், விடுதலை புலிகள் திரு பாலசிங்கம் அவர்களுடைய சொல்ல வந்து கேட்டுக்கொள்ளல என்ற விடயங்களைத்தான் அவர்கள் வந்து ஊடகங்களாக பிரதானமாக தமிழ் ஊடகங்களை சொல்லலாம். தமிழ் ஊடகங்கள் அதை முன்வைக்குது. ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதி, அவர் ஒரு ராஜதந்திரி சொல்ல, அவர் வந்து ரெண்டையும் வந்து சமப்படுத்தித்தான் அவருடைய அறிக்கைகள் அமையுமே தவிர ஒருவருக்கு சார்பா அமையாது. ஆனால் அந்த அறிக்கையிலும் எங்களுக்கு சாதகமான சில அறிகுறிகளை அங்கு விட்டிருக்கிறார். ஒன்று வந்து விடுதலை புலிகள் சமாதான பேச்சுவார்த்தையில் நேர்மையாக அவர்கள் தங்களுடைய அதாவது மன சுத்தத்தோட அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற வகையில் அவர்கள் நடந்தார்கள் என்ற விஷயத்தை அவர் அதில் சொல்றார், பதிவு செய்யறார். அதே நேரத்தில் விடுதலை புலிகள் அமைப்பு அந்த சமாதான காலத்தில் தங்களுடைய ஆயுத பலத்தை பெருக்கிறதோ அல்லாட்டிக்கு தங்களுடைய இராணுவத்தை பலப்படுத்துறதோ செய்யவில்லை என்றும், ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதை தனக்குள் எடுத்துக்கொள்ளாமல் அது தன்னுடைய இராணுவ பலத்தை பலப்படுத்தியது என்று ஒரு கட்டத்துல சொல்லுற. அவ இதுகள் எல்லாம் வந்து எங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் எங்களுக்கு அதுக்குள்ள இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக அரங்குல வந்து நாங்கள் நேர்மையாக அதுக்குள்ள சமாதான இதுல வந்து தமிழ் மக்கள் நேர்மையாக பங்கு பெற்றினார்கள் என்றதை அதுல பங்கு பெற்றவர்கள் பதிவு செய்யற, அது வந்து எங்களுக்கு அடுத்த அரசியல் வேலைகளுக்கு நல்லது. அடுத்தது வந்து நடேசன் அவர்கள் அவர்களுடைய குழு வெள்ளக்கொடியோடு போகும் பொழுது அதில் நடந்த சம்பவங்களை பற்றி சொல்லுறாங்க. ஆனால் அவர்கள் இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் யுத்த நிறுத்த பொறுப்பு கூறலும் ஒன்று இருக்குது. யுத்தத்துல யுத்த குற்றம் பிரிந்திருக்கின்றத வந்து இன்றைக்கு உலக அரங்குல வைக்கிறார். இதுகளை நாங்கள் பார்க்கணும். ஆனால் இதுகள்லாம் எங்களுக்கு தேவையான சில விடயங்கள். அரசியல்ல வந்து நாங்கள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாக நடக்கும் மட்டும் எதிர்பார்க்கிறார். வருகிறக்கூடிய சாதகமான பகுதிகளை நாங்கள் எப்படி பாவிக்கிறோம்ன்றதுலதான் அரசியல் வெற்றி தங்கி இருக்குது. அப்ப அந்த ரீதியில இந்த விஷயங்கள் வந்து உண்மையா எங்களுடைய போராட்டத்தை வலுப்படுத்துறதுக்கான ஒரு பக்கமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். திரு மேத்தா அவர்களே, உங்களது கருத்து எப்படி இருக்கிறது? எரிக் சோல்ஹெய்ம் அவரது திடீர் மாற்றம் உங்களுக்கு எதை காட்டுகிறது? திடீர் மாற்றம் என்றது
ஒரு கிழமையில முதல்வர் கதை சொல்றேன், அடுத்த கிழமை இன்னொரு கதை சொல்றேன். சரியான அரசியல் ரெண்டு கதையும் முரண்பாடான வேதனையான விஷயம். ஒன்று சொல்றேன், பாலாண்ணே எப்படி தனக்கு அந்த ஒரு இரண்டா இன்றைக்கு உலகத்துல இந்த விடுதலை அற்புதமான ஒரு விடுதலை அமைப்பு தியாகம் செய்த அமைப்பை பயங்கரவாத இணைய அமைப்புகளோட பயங்கரவாத பட்டியலில் இடப்பட்டதில் முதல் காரணம் இந்தியாவுக்கு பெரிய பங்கு இருக்கு. அதில் நடந்த முன்னாள் பிரதமருடைய அந்த விடயம், அது இன்னும் நிரூபணமாக இல்லை அந்த விடயம் தான். அதை எனக்கு பாலானே சொன்னான்னு சொல்லி அவர் முதல் சொல்றார். பிறகு என்ன காரணம் முதலே அடுத்த வாரம் அவர் சொல்றார், விடுதலை புலிகள் மன இதய சுத்தியோட தான் இந்த இதுல பேச்சுவார்த்தையில இருந்தவ, ஆனா அரசாங்கம் தான் தன்னை இந்த காலப்பகுதியில் தன்னை வளர்த்து கொண்டது என்றெல்லாம் சொல்றார். இந்த விஷயங்களை நீங்கள் எப்பவோ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொடுத்திருந்தா சொல்லி இருந்தா இடைவெளியின் இந்த சாட்சியத்தை நீங்க சொல்லி இருக்கலாம். ஏண்டா இப்ப நாங்கள் கேட்கறதும் என்னன்னு சொன்னா, இந்த கண்ணுக்கு முன்னால எங்களுடைய மக்களை நாங்கள் இழந்த நாங்கள் பார்த்துக்கிறோம், அனுபவிச்சிருக்கிறோம். இதுல நின்று இந்த புணத்துக்கு மேல நீங்கள் அரசியல் செய்கிறதுன்றது வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அந்த இடத்துல நோர்வேல இருக்கிற மக்களால தான், நோர்வேல இருக்கிற மக்கள் அதிகமான பேர் வாக்களிக்கின்ற உரிமையில இருக்கிறோம். இவரே வாக்களிச்சு அவரையும் ஒரு ராஜேந்திர அரசியல்வாதியா கொண்டு வர்றதுக்கு நோர்வேவால் தமிழர்களும் உதவி செய்திருக்கிறாங்க, ஒரு நம்பிக்கையோட. ஆனா இன்றைக்கு எதிர்காலத்துல தனக்கு அது பாதகமாக அமையலாம், தேர்தல தன்னுடைய இது போகிடலாம். ஏன்னா தமிழ் மக்கள் எங்கட மக்கள் நிச்சயமாக என்னுடைய கருத்து அவர் தன்னுடைய அரசியலுக்காகவும் என்னுடைய மக்களுடைய வாக்குகள் எடுக்கிறதுக்காகவும் தான் இந்த கருத்துக்களை ஏன்னா ஒரு கிழமைக்கு இருக்கா வேற ஏண்டா இனி என்ன சொல்ல போறாருன்றது பாப்பா. அப்படி இல்லையான்னு சொன்னால் சரியான உண்மையானவராக இருந்தா இன்றைக்கு ஐநா ஜெனிவாவில வந்து அவர் தன்னுடைய சாட்சியம் தான் அழைக்க போகின்றேன் சொல்லி கூட அந்த சாட்சியம் இருந்தால் எங்களுக்கு அதுவும் ஒரு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மற்றது அவருக்கு தெரியும், அவர் நிறைய விஷயங்கள்ல இரவுகளா ஓடி தெரிஞ்சு அப்பணி போட அவர் அந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டவர் சரி. ஆனால் சில கருத்துக்களை நீங்கள் முரண்பாட உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை கூறும்போது அது எங்களுடைய இனத்துக்கு அது ஒரு இனத்தையே அந்த இனத்தினே தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாகிவிடும். சரி, அவர்களது அரசியல் அப்படியே இருக்கட்டும், நாங்கள் அப்படியே தாயக அரசியலுக்கு சற்று செல்வோம். இந்த 10 வருடங்களுக்குள் பல விதமான அரசியல், அதிலும் குறிப்பிட்ட நீண்ட கால அரசியலை நமது தலைவர் கைகாட்டினார் என்ற ஒரே காரணத்துக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரை செய்து வந்தது. அந்த அரசியலில் உள்ள நிறைகள் குறைகள் இன்று வரைக்கும் பொதுமக்களின் கண் பார்வைக்கே தெரியக்கூடியதாக இருந்தது. சடதியாக ஒரு அரசியல் பெரிய 100% மாற்றம் அடையவில்லை, ஆனால் அந்த மாற்றம் அடையக்கூடிய தன்மை இந்த தேர்தலில் எங்களுக்கு முடிவுகள் சொல்லி நிற்கின்றன. நிச்சயமாக வீழ்ச்சிதான், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்ததை விட வீழ்ச்சிதான். ஏனைய கட்சிகள் ஒரு பக்கத்தால் வந்து கொண்டிருக்கின்றன. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் திருமே தாமதில் சொல்லுங்க, இந்த அரசியல் மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த அரசியல் மாற்றம் தமிழர்களுக்கு நல்லது செய்துவிடும் என்று நினைக்கிறீர்கள்? மேல எங்களுடைய இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வுனுடைய அடிப்படை உயிர் வந்து எங்களுடைய தாய தேசத்துல இருக்கு. அது இன்றைக்கு அரசியல் ரீதியில அது தீர்க்கப்பட வேண்டும்ன்றது உலகத்தினுடைய ஒரு விருப்பமா இருக்க வந்து தமிழர்களும் நாங்கள் அந்த விருப்பத்துக்கு அமையத்தான் அதை கொண்டு போகணும்ன்றதும் வந்து என்னுடைய தலைவர் தேசிய தலைவர் அவர்களுக்கு தெரிஞ்சுதான். இப்ப நெடுகவே ஒரு போராட்டத்தை நடாத்தி ஆயுத போராட்டத்தை நடாத்தி ஒரு தீர்வை காண முடியாது. ஆனால் அது ஒரு பேச்சுவார்த்தையிலே ஒரு அது ஒரு வழி, ஆனால் பேச்சுவார்த்தையிலே தான் அது நிறைவேற வேண்டும் என்றதையும் உறுதியா இருந்து அந்த பக்கங்களையும் முதலில் நாங்கள் எங்களை பலப்படுத்த வேண்டும், உங்களுடைய மக்களை பலப்படுத்த வேண்டும், நாங்கள் பலமாக நிற்க வேண்டும், பலமான நிலையில நின்று கொண்டுதான் இந்த பேச்சுவார்த்தையில நாங்கள் ஈடுபட்டால் எங்களுக்கான மரியாதை இருக்குது என்ற தலைவர் தெளிவாக இருந்துதான். பிறகு அரசியலுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நம்பிக்கையோடு அதுல இருக்கின்றவர்களை எல்லாம் எத்தனையோ உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே பல அமைப்புகள் வந்து தேசிய விடுதலை போராட்டத்துக்கும் தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தவர்களோடும் முரண்பட்டு எத்தனையோ படுகொலைகள் எல்லாம் நடந்த அமைப்புகளை கூட எல்லாவற்றையும் மறந்து நாங்கள் இந்த அரசியல் பணியிலே தேசியத்திற்கு நோக்கி அரசியல் பணியிலே பயணிப்போம் பணியிலே நாங்கள் பயணிப்போம் என்று கூறித்தான் எல்லாரையும் அதுக்குள்ளே உள்வாங்கி எல்லாருமே ஒத்துக்கொண்டு அத்தனை, அதாவது இலங்கையில இருக்கின்ற முஸ்லிம் மக்கள், தமிழ் பேசும் முஸ்லிம் மக்கள் உட்பட மலையாள மக்கள் எல்லாருமே ஒத்துக்கொண்டு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துதான் அந்த கட்டத்துக்கு அது போனது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்பிக்கையான ஒரு அரசியல் கட்டமைப்பாக அது கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே
சில திட்டமிட்ட உண்மையில திட்டமிட்டு சில பேர் அதுக்குள் பூந்ததன் காரணமாகவும் சில அதுக்கு அன்னிருந்தால் அது இன்றைக்கு நாங்கள் எங்கேயோ இன்னொரு அன்ன இருக்கின்றது இல்லை என்ற கப்பால் அந்த விஷயம் என்றது வந்து அமைதியாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அவருடைய சிந்தனைகள் மேலே அவருடைய சிந்தனைகள்லாம் இன்றைக்கு நாங்கள் நடுக கதை நாங்கள் கதைக்கிற நாங்கள் அவருடைய தேசியத்தலைவருடைய சிந்தனைகள் இன்றைக்கு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவையும் சரி இந்த விடுதலையில அதுங்களை நிறையவே வழி நடத்திக்கணும். ஒவ்வொரு அதுல ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வாசிச்சு வாசிச்சு அதுதான் நாங்கள் ஏதாவது தேவைன்னு சொன்னா தலைவருடைய சிந்தனைகளை பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு அது ஒரு எங்களுக்காக ஒரு வழியை காட்டும். இப்ப அந்த வகையில தான் அதை சரியா தேசிய தலைவரையும் அந்த தேசிய விடுதலை போராட்டத்தையும் நம்பிக்கை வச்சு இந்த தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு பயணிச்சிருந்தால் மேல அது ஒரு நேர்த்தியாகவும் உறுதியாகவும் நின்றிருக்கலாம். பின்பலமாக பக்கபலமாக வந்து தமிழர்கள் நாங்கள் புலத்திலும் சரி களத்திலும் சரி நின்றிருப்போம். ஆனா அவர்கள் ஒரு காலகட்டத்துல புலத்தில் இருக்கிற மக்களின் தியாகங்களையும் அவருடைய செயற்பாடுகளையும் ஒன்றுமே செய்ய முடியாத புதிய புதிய சட்டங்கள் வரைக்க வந்து வெளிநாட்டு அதை கொண்டு வருகிறோம். வெளிநாட்டில் நம்ம வெளிநாட்டில் இருக்கிற மக்களுடைய அந்த செயற்பாடுகள் தான் எங்களுக்கு ஒரு தீர்வு அங்க பெற்று தரும் நியாயத்தை பெற்று தரும் வந்து எல்லா கட்சிகளும் உணர்ந்துட்டு காலம் சென்று எங்களுக்கு சரியான தீர்வை பெற்று தராது என்ற ஒரு தீர்மானமான ஏதோ ஒரு நினைப்புக்கு வந்திருக்கிறார்கள். சரி, அப்படி வராது என்று உருவாகிய மற்றவர்களால் வருமா? மற்றவர்கள் அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதான் அதுல சர்வதேச அரசியல் விடயங்களை கவனத்தில் எடுத்து அவர்களும் விட்ட இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு விட்ட தவறுகள் ஏனைய கட்ட இதுகள் விட்ட தவறுகளை படிப்பினையாக எடுத்து வந்து அதை நிமித்தி கொண்டு போக வேண்டிய கடமைப்பாடுகள் அதுக்கான இப்ப தேசியம் நோக்கி எங்களுக்கு ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் சொல்லிய உறுதியாக எங்களுக்கு காட்டுவாங்க. அந்த புலத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் அவர்களுக்கு பின்னால் போறதுக்கு எந்த தேக்கமும் நீங்க சொல்லுங்கள். உங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது இதே விடயத்தில், அதாவது இன்றைய தாயக அரசியல் மாற்றம் தாயக அரசியல் மாற்றத்துக்கு முதல் இந்த மாற்றங்கள்ல மாற்றங்கள்ல நின்று பணி செய்கிற இந்த கட்சிகளை பற்றியும் நாங்கள் பார்க்கணும். மற்றது இந்த பாராளுமன்ற அமைப்பை பற்றியும் நாங்கள் பார்க்கணும். பார்த்தாத்தான் அதுக்கு சரியான விடையை நாங்கள் காணலாம். விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டம் தொடங்கிக்கும் முதலும் இந்த ஜனநாயக வழியில வந்து எல்லாரும் ஒன்றுபட்டு தமிழர்களுக்கான உரிமைகளுக்காக ஜனநாயக ரீதியில போராட்டங்கள் நடத்தப்பட்டது வரலாறு. ஆனால் அந்த அஹிம்சை முறையில போராட்டங்கள் நடத்தப்படும் பொழுது அது வந்து ஆயுத ரீதியாக நடத்தப்படாமல் அதை வந்து மட்டம் தட்டி தமிழர்களை ஒரு அடக்கி ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் வரைக்க அனைத்து கட்சிகளும் இணைந்து இந்த தமிழ் ஈழம் அதாவது எங்களுக்கான ஒரு தனி நாடுதான் தீர்வு என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து 74 அதுக்கான எலெக்ஷன்கள் நடந்து வட்டுக்கோட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்த எலெக்ஷன் நடந்தது. நடந்த அப்புறம் இந்த ஆயுத போராட்டம் நடக்கையும் அந்த தன் நமக்கான தனி தமிழீழம் என்றதை கையில் எடுத்துக்கொண்டுதான் விடுதலை போராளிகள் வந்து விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்தவை. அது அவர்களாக கொண்டு வந்தது இல்லை, மக்கள் கொடுத்த ஆணைய அவர்கள் வேறொரு வழியில அதை முன்னெடுக்கிறார்கள். இவ்வளவுதான் அதில் இருக்கக்கூடிய. ஆனால் ஆயுத வழி என்றது வந்து சட்டத்துக்கு முரணாகத்தான் அது நடைபெறும். அதாவது ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கம் தன்னுடைய ஆயுதத்தை பாவிச்சால் அது தேசிய பாதுகாப்பு என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு இனம் தன்னுடைய பாதுகாப்ப அல்லாடி தன்னுடைய விடுதலைய இடன்றதுக்கு அது பார்க்க அதை ஆயுதத்தை தூக்கினால் அது பயங்கரவாதம் என்று சொல்லப்படுது. இது உலகத்தில் உள்ள ஒரு தங்களுடைய சிஸ்டத்தை நிலைநிறுத்துறதுக்கான ஒரு வழி. அப்ப இதுல வந்து விடுதலை புலிகள் அதை நடத்தி ஒரு காலகட்டத்துல தங்களுடைய நிலைப்பாட்டை மற்ற நாடுகளுக்கோ அல்லாட்டிக்கு அரசாங்கங்களுக்கோ தெரியப்படுத்துறதுக்கு ஒரு தளமாகத்தான் இந்த பாராளுமன்றத்தை பார்த்தார்கள். அப்ப இதை வந்து உண்மையாக அதுல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தங்களுக்கான இந்த கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அங்க இருந்தது. ஆனா வந்தவர்கள் எல்லாரும் வந்து மனச்சுத்தத்தோட தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்க வாரம்
விடுதலைத்தான் என்ற ரீதியில அங்க வந்தவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கட்சி நடத்தினவர்கள். தங்களுக்கான பாராளுமன்ற பாதைகளை இறங்கி தங்களுக்கான சலுகைகளை பெற்று வரக்கூடிய தலைவர்கள் தான். அப்ப இவர்கள் எல்லாரையும் வந்து ஒன்று கூட்டி இதை இணைத்து தங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் பாராளுமன்றத்துல கதைக்க வேணுமன்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த தமிழர் கூட்டமைப்பு. தமிழர் கூட்டமைப்பு, தமிழ தேசிய கூட்டமைப்பு. அப்ப இந்த கூட்டமைப்பு அந்த போராட்டம் வலிமையா இருந்த பொழுது பாராளுமன்றத்தில் அதுக்குரிய வேலைகளை செய்தார்கள். இதுதான் உண்மை. ஆனால் போராட்டம் ஒரு ரீதியில வந்து ஆயுத போராட்டம் இந்த சர்வதேச சூழல்ல அதை தொடர்ந்து அந்த இதை நடத்த முடியாத ஒரு சூழல்ல அது தன்னை அமைதிப்படுத்தின உடனே இவர்கள் மீண்டும் தங்களுடைய பழைய நிலைக்கு போய்விட்டார். அப்படியாயின் அதுவரை அவர்கள் இயங்கியது பற்றுக்காக அல்ல, பயத்துக்காக சொல்றீங்க. பயத்துக்காகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் அவருடைய சுய தேவைகளை அவர்களுக்கு பூர்த்தி செய்ய முடியாத முஸ்லிம் பக்கமும் இது உண்மை. முஸ்லிம்களும் தலைவரோடு வந்த அந்த சமாதான பேச்சுவார்த்தையின் போது பேசிய பேச்சொன்று இப்போது பேசும் பேச்சொன்று. இது வந்து அரசியல்வாதியினுடைய உருவம் அப்படித்தான் இருக்கு. அதாவது தன்னுடைய சுய தேவைக்காண்டித்தான் அரசியல் இந்த ஜனநாயக அந்த பாராளுமன்ற அரசியல்கள் நடந்து கொண்டு இருக்கு. அந்த ரீதியில வந்து அவர்கள் அப்படிப்பட்டவர்கள். ஆனால் மக்கள் வந்து தலைவர் அவர்கள் கைகாட்டின ஒரு அமைப்பை, ஒரு ஒரு குழுவை, எல்லாத்துக்கும் ஒரு கட்சியை நாங்கள் புறக்கணிக்க கூடாதுன்ற ரீதியில இந்த அளவு காலமும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு வாக்களித்து வந்தது உண்மை. அதே நேரத்தில் விடுதலையை விரும்பின ஒரு பகுதியினரை வந்து அந்த குழுவில இருந்து புறந்தள்ளினதும் இருக்கு. விடுதலையோட சம்பந்தப்படாமல் காட்டி கொடுத்த குழுக்களை தங்களோடு இணைத்ததும் இதுக்குள்ள இருக்கு. அப்ப இதுகளை கவனிக்காமல் தலைவர் காட்டினதை வந்து நாங்கள் முன்னுக்கு அனுப்பப்படும், அவர்களால்தான் விடிவு என்ற ஒரு ஒரு போக்கு நடந்து காலப்போக்குல வந்து அவர்கள் இனம் காணப்பட்டு அவர்கள் செய்த பிழை அதுகளை வந்து அரசாங்கத்துக்கு ஊதுகுழலாக மாற்றுறதுக்கான சில பிரதிநிதிகள் அதுக்குள்ள உள்ளடுக்கப்பட்டதையும் இந்த முறை தேர்தலையும் வந்து அவர் வந்து தனக்கு சாதகமான ஆக்களை கொண்டு இதுக்குள்ள போட்டு எலெக்ஷன் கேட்டதையும் இதுகள் எல்லாம் நடந்த வரலாறு. இதுகள் எல்லாத்தையும் வந்து இன்றைக்கும் மக்கள் கண்டு இருக்கிறார். ஆனால் இந்த பாராளுமன்றத்தால தீர்வு வராதென்று எல்லாருக்கும் தெரியும். இன்னும் இன்னும் நமது சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கும் இருவரிடமும் பல கேள்விகள் கேட்கப்படும். ஆரோக்கியமான காத்திரமான பதில்களை அவரும் தந்திருக்கிறார்கள். பகுதி 3 நாளை தொடரும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் என்றும் அன்புடன் அனு. நாளை சந்திப்போம்.